ஸோ வணக்கம், இது வந்து சுகில் அப்பாஸ். நேராக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இவர் வந்து ஒரு பேரா பேட்மிண்டன் பிளேயர், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாண்டுருக்காரு. எத்தனை வருஷமாக விளையாடுறீங்க சுகில்? சார், நான் 9 வருஷம் விளையாண்டுருக்கேன். ஓகே, 9 வருஷமாக விளையாடுறீங்க. ஸோ இந்தியன் லெவலில் எத்தனை வருஷமாக விளையாடுறீங்க? இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா 2016லேருந்து விளையாண்டுட்ருக்கேன். நேஷ்னல்ஸ் பார்த்தீங்கன்னா 2011லேருந்து அச்சீவ்மெண்ட்ஸ், நேஷ்னல் வின்னர்ஸ் ரன்னர்ஸ் அது மாதிரி வந்து 2011லேருந்து ஓகே வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் பேரா பேட்மிண்டனில் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க? இப்போ நான் கரெக்டாக வேர்ல்டு ரேங்கிங் 30ல இருக்கேன். ஓகே, ஸோ 30ல இருக்கார். இவர் வந்து ஏற்கனவே நம்ம சந்திச்சிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் அப்போ வந்து பிரதருக்கு வந்து தாய்லாண்ட் போகிறதுக்கு, கரெக்ட் தானே, தாய்லாண்ட் போகிறதுக்கு வந்து ஒரு உதவி தேவைப்பட்டது. என்னென்னா இப்படி கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து டோர்னமெண்ட் போகிறாங்க, போனால் மட்டும்தான் அந்த ஒரு உலக ஸ்டேஜுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பேரா ஒலிம்பிக்ஸ் 2020 வந்து வருது. இப்போ அது வந்து ஒரு நாளில் ஒரு நைட்டில் வந்து ஒரு ட்ரைனிங் பண்ணி போயிட முடியாது. அதுக்கு வந்து சின்ன சின்ன டோர்னமெண்ட்ஸ் நிறையா இடத்துல நிறையா சீதோஷ்ண நிலையில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால்தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போய் வந்து அந்த வேர்ல்டு ஸ்டேஜில் போய் நிற்க முடியும். ஸோ அதற்கான விஷயங்கள் தான் வந்து சுகில் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா கோபிச்சந்துடைய அகாடமி, அது வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் அகாடமி அது ஹைதராபாத்தில், அந்த பேட்மிண்டன் அகாடமியில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க. அது எப்படி பிளேயராக அங்கே நான் இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 8 மந்த்தாக கோபிச்சந்த் அகாடமியில் இருக்கேன். இப்போ எதுக்குன்னா இந்த ஒலிம்பிக் 2020 கோல்டு மெடல் வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கோசரம் தமிழ்நாட்டிலேருந்து அங்கே ஹைதராபாத் போய் பர்சனல் வெளியில் ஹாஸ்டலில் தங்கி ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். சீஃப் கோச் ராஜேந்திரன், கோபி சார் இவங்களாம் அவங்க சப்போர்ட்டில் அவங்க எனக்கு ட்ரைனிங் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நிறைய ட்ரைனிங் வந்து அவருக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து போயிட்டே இருக்குது, பல வருடங்களாக போயிட்டுருக்கு. இப்போ அதுக்கு வந்து இது வரைக்கும் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த பந்தங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு தேவையான காசுகளை வந்து கொடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து சுகிலே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் வேலைக்கு போய் கரெக்டாக அவருடைய அந்த பண தேவைகளை, ஏன்னா அது ரொம்ப வந்து ஃபுட்லேருந்து நீங்கள் வந்து மெடிசன்லேருந்து எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி இதாச்சுனாலும் அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடுறப்போ வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறங்காட்டிக்கு வந்து அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன செலவாகும் சுகில்? அது அண்ட் இப்போ இருந்து இது வரைக்கும் செலவானது எப்படின்னு தெரில, இப்போ இருந்து ஒரு ஒலிம்பிக்ஸ் போய் நம்ம வந்து கலந்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான செலவுகளை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்ன முக்கியமான செலவுனா ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் போதாது, ஃபஸ்ட்டு வந்து மேட்சஸ் அட்டன் பண்ணோம் இன்டர்நேஷ்னல், அதை அட்டன் பண்ணால் மட்டும்தான் வேர்ல்டு ரேங்கிங்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த ஒலிம்பிக் போகிறதுக்குரிய தகுதி என்னவோ அதை நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். நான் ஒலிம்பிக் விளாட்லான்னு நான் பிளான் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டா முடியாது. அதுக்கு என்னென்னா இன்டர்நேஷ்னல் இப்போ வருஷத்துக்கு வந்து 10 மேட்ச் இப்படி வருதுன்னா குறைஞ்சது ஒரு 6 டோர்னமெண்ட் ஆச்சு அட்டன் பண்ணும். இந்த 6 டோர்னமெண்ட் அட்டன் பண்ணுறாங்கட்டி இப்போ ட்ரைனிங் ஆல்ரெடி ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் நம்ம ஓனு பிரதர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இப்படி கலெக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இன்டர்நேஷ்னல் மேட்ச் அப்படிங்க போகும்போது அதுக்குரிய காஸ்ட் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்கு ஒவ்வொரு வேரியஸ் வந்துகிட்டே இருக்குது. 1 லேக்கு 2 லேக் இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இது இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பெயினுக்கு போகிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு இந்தியன் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அங்கே தங்குற ஹோட்டல்லேருந்து எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணலைன்னா தப்பாக போயிடும் அப்படிங்கிறக்காண்டி வந்து அந்த செலவுகளே பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து யூரோப்பியன் கண்ட்ரி போயிட்டு வரலாமே 1 லட்சரூபா ஃப்ளைட் டிக்கெட் ஆயிடுது. இந்த செலவுகள் அசால்ட்டாக 1 to 2 லட்சரூபா வந்துடுதுங்களா? வந்துடுது. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தடைகளாக இருக்குது. நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம் தாங்க. என்னென்னா ஒவ்வொரு ஒலிம்பிக்ஸும் போதும், ஒவ்வொரு பேராலிம்பிக்ஸ் அதுக்கும் போதும் நம்ம வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்து வச்சிடறோம். அது முடிகிறப்போ அதெல்லாம் என்னென்னா நம்ம நாடு பேண்டலே வாங்குறதில்ல, எதுவுமே வாங்குறதில்ல அப்படின்ட்டு. பட் என்னென்னா அதுக்கு முன்னாடி நடக்கிற கஷ்டங்கள் உங்களுக்கு தெரில. இன்றைக்கி வந்து நியாயமாக வந்து சுகிலுக்கு வந்து எல்லா அரசாங்கத்துடைய சப்போர்ட்டும் கிடச்சிருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கிடச்சிருக்கணும். இன்றைக்கி கிடச்சதுன்னா சந்தோஷம். இதை பார்த்து இதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கிடச்சிருக்கணும். வெறும் இதுக்காண்டியே லைஃபை இன்றைக்கி வந்து சுகில்னால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கலாம் இல்லையா சுகில்? கண்டிப்பாக. எப்படி சம்பாதிக்கலாம் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சா? இப்போ சம்பாதிக்கணும்னு நினச்சா நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் பேட்மிண்டனை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி, அந்த ஈவெண்ட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி, அப்புறம் கோச்சஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப்ஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்குது எனக்கு. ஆனால் ஈஸியாக சம்பாதிக்கலாம், டெய்லி 2 ஹவர்ஸில் என்னால் சம்பாதிக்க முடியும். ஆனால் இப்போது இந்த ட்ரைனிங் வந்து இதில் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா இது விட்டுடலாம், இதை விட்டு போயிடும். ஆமாம், இந்த டைமிங் தான் நானும் ப்ராக்டிஸ் பண்ணுற டைமிங், அந்த ஒர்க் பண்ணுற டைமிங் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுற டைமிங்காக வரும். அதனால வந்து அந்த ஜாபுக்கு போக முடியாது. நான் பர்சனலாக ட்ரைனிங் எடுத்து இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது இது கண்டிப்பாக பர்சனலாக பண்ணும்,
ஸோ ஜாப் போக முடியாது. நாங்கள் இங்கே என்னென்னா, சுகிலுடைய அந்த இயலாமை அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நாங்கள் முன்னிறுத்தி நான் வந்து கேட்கவே இல்லைங்க. அவருக்கு இயலாமை இருக்குது தான், பட் நாங்கள் அதை இயலாமையாக நாங்கள் பார்க்குறதே கிடையாது. நாங்கள் பழகிறது அப்படியெல்லாம் எதுவுமே பழகிக்கிறது கிடையாது. அந்த இயலாமையை தாண்டி இன்றைக்கி அவருக்கு இயல்றதுக்கு அவருடைய முயற்சி வந்து குறையவே இல்லை, ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுது. இன்றைக்கி ஒரே பிரச்சனை அந்த பணம் அப்படிங்கிற பிரச்சனை தான். அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையாக போயிட்டு, இப்போ போனதாட்டு தாய்லாண்ட் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபா கிட்ட கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கரெக்டாக சுகில்? ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய ஜாய் கிறிஸில்டா, நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம ஆக்டர் கிருஷ்ணா இவங்கெல்லாம் செலிபிரிட்டிஸ் எல்லாம் முன் வந்து நமக்கு வந்து நிறைய அமௌண்ட்ஸ் வந்து முன்னாடி வந்து தந்தாங்க. ரொம்ப நன்றிகள் ஆக்சுவலாக. அது மூலமாக வந்து அவருக்கு ஒரு ஹெல்ப் கிடச்சி வந்து அவர் போயிட்டு வந்தார். இப்போது என்னென்னா திருப்பியும் அப்படி போய் செலிபிரிட்டிஸ் விட்டு போய் நிற்கிறது அப்படிங்கிறது ஓகே, அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் மக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதுக்காண்டி ஒரு ஃபண்டிங் லிங்க் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க சுகில். அது யார் பார்த்திங்கன்னா என்டோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிவி சிந்துலேருந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா. ஸோ அந்த லிங்க்கை நான் கீழே விடுறேன். ஏன்னா நமக்கு ஒரு 500 ரூபா 1,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அண்டு ஒரு நமக்கு கண் முன்னாடி நிச்சயமாக மெடல் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் கண் முன்னாடி உட்காந்துட்ருக்கார். அவருக்கு இந்த வெறும் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து தடைக்கலாம் நிற்குது. நான் ஒருத்தன் பண்ண முடியுமா? சத்தியமாக பண்ண முடியாதுங்க. இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். எல்லோரும் சேர்ந்தால் கண்டிப்பாக அந்த தேரை இழுக்கலாம். ஸோ கீழே லிங்க் இருக்குது, போங்க. 10 ரூபாயோ 20 ரூபாயோ 1,000 ரூபாயோ 2,000 ரூபாயோ எதா ஒன்று டொனேட் பண்ணுங்கள். அவருக்கு மொத்தமாக எவ்வளோ தேவைப்படும் சுகில் வந்து இந்த 2 வருஷத்துக்கு? இல்லை 2 வருஷத்துக்கு அந்த லிங்க்கில் வந்து 18 லேக்ஸ் போட்டிருக்குங்கண்ணா. அது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 12 to 15 லேக்ஸ் தேவைப்படுங்கண்ணா. அந்த 12-17 லட்சம் ரூபா இருந்ததுன்னா இந்த ஒலிம்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டாக வரும். 12-17 லட்சம் ரூபா இருந்ததுன்னா யார் ஹெல்ப்பும் இல்லாமல் அவர் எல்லா டோர்னமெண்ட்ஸும் அட்டன் பண்ணி அதன் போக ஒலிம்பிக் போய் வர்றதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து அவருக்கு வந்து பண்ண முடியும். ஸோ மற்ற உதவிகள், மற்ற அரசாங்க உதவிகள் வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து மக்களே மக்களுக்கு உதவிட்டா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ், அந்த லிங்க் வந்து கீழே இருக்குது, போங்க. போயிட்டு உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். அதான் மெடல் வாங்கினதுக்கப்புறம் இல்லை ஒலிம்பிக் முடித்ததுக்கப்புறம் ஒருத்தங்களை பாராட்டுறது இல்லை தூட்டுறது இதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே முயற்சிகள். 10 வருஷமாக இதுதான் லைஃப்புன்ட்டு வந்து ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கார். அதை நீங்களும் ஆதரித்து, நம் தமிழ் பையங்க, நம்ம பையன். ஸோ நம்ம பையனை நம்ம சப்போர்ட் பண்ணாமல் யார் பண்ணுவா? ஸோ பண்ணுமாறு தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன். சுகில், உங்கள் ரெக்வஸ்ட்டை வச்சுருங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒலிம்பிக் மெடல் அடித்து கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய மெயின் இது. எனக்கு மட்டும் நான் சுயநலமாக அடிச்சுட்டு அப்படி எல்லாத்த மாதிரி இருந்துட மாட்டேன். என்னை மாதிரி இருக்கிற அடுத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறையா பேர் இது மாதிரி லிங்க்கு கிடைக்காமல், இது மாதிரி சப்போர்ட் கிடைக்காமல் இன்னும் இருக்காங்க. நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். இது என்னால் கண்டிப்பாக முடியும். இதுக்கு இந்த மெடல் வின் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஸ்கோப்பு நான் ட்ரை பண்ணுறேன். இன்னொன்று, திருப்பி செகண்ட் சான்ஸ் கொடுத்த பிரசாந்த் சாருக்கு, அவங்க சேனலில் அவங்க டீம்மேட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், கடமைப்பட்டிருக்கேன். இது செகண்ட் சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் எனக்கு கிடச்சி, நான் ஒரு நாளை வந்து லாஸ்ட் இயரில் ஒரு சில மேட்சஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதனால அவங்க சேனல் மூலயமா சில ஹெல்ப் கிடச்சி என்ன மாதிரி விளாடுறாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துச்சு. திருப்பியும் பிரசாந்த் சார் டீம் மூலயமா இந்த நியூஸ் வர்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் அந்த நியூஸ் கூட எல்லாருமே வந்து அந்த டிபிஆர் ரேட்டிங், இந்த நியூஸ் எடுக்கலாம் அந்த நியூஸ் எடுக்கலான்ட்டு போவாங்க. எங்கள் நியூஸ் வந்து பேரா பேட்மிண்டன் கட்டி அது அவ்வளோக்கு வெளியே போகாது. திருப்பியும் சார் மூலயமா அது வெளியே வந்திருக்கு. அதுக்கு சார் டீம் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அதெல்லாம் தேவையில்லை சுகில், நான் ஏதோ என்னோடய சின்ன ஒரு பார்ட்டு தான் ப்ளே பண்ணுறேன். ஸோ விட்டுருங்க, இதெல்லாம் அந்த பாராட்டை விட்டுருங்க. தயவுசெய்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.